கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நாகர்கோவிலெல்லாம் கல்யாண வீட்டில் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுட்டு வாங்க பார்க்கலாம் ஸோ இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டை கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு அப்புறமா ஒரு ஆறு இந்த கிராம்பு சொல்லுவாங்களா அது அப்புறம் ஒரு ஸ்டார் கூடவே ரெண்டு ஏலக்காய் கூட அரை டீஸ்பூன் சோம்பு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது கலர் சேஞ்ச் ஆன உடனே இதில் ஒரு கப் அளவுக்கு துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கருக விட்டுடாதீங்க ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே இதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகணும் இது அப்போ அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக தெரியும் ஸோ இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மொறுமொறுப்பாகிறதுக்காகவே ஸோ இந்த மாதிரி நல்ல மொறுமொறு ஆன உடனே இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெய் அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளவா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது நல்ல பொன்னிறமாகணும் அதில் கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணி நான் வேக வச்சுக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமானதுமே இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம்

இப்போ நல்லா அப்படியே மசீர அளவுக்கு வேகணும் அந்த தக்காளி வெந்ததுமே நம்ம அரைச்சு வச்ச பேஸ்டையும் தண்ணி கொஞ்சம் அதுக்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூனாகவே சிக்கன் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி கண்டிப்பாக இந்த மெத்தோடலாம் ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்